அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில எரர் மெசேஜ் வரலாம். அதாவது ஓப் சம்திங் வென் ராங், தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், டு ஃபிக்ஸ் திஸ் சைன் இன் டு account.live.com அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்க ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டு ப்ரொஃபைலுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம சைன் இன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபை பார்க்கலாம். ஸோ அந்த டேபில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விண்டோஸ் ஹலோ பின் அப்படிங்கிற ஒரு இது கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணி ஆட் கொடுக்கணும், ஓகேங்களா? இது வந்து நம்ம பின் கிரியேட் பண்ணையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம். நார்மலாக வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணிலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ நான் காட்டுற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின் கிரியேட் பண்ணையில் இந்த மாதிரி வந்து மெசேஜ் வரும். ஸோ இதில் வந்து தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், டு ஃபிக்ஸ் திஸ் சைன் இன் டு account.live.com அப்படின்னு இருக்குதா, இந்த account.live.com ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிட்டோம்னா ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ காப்பி பண்ணது இருக்கட்டும். ஸோ நம்ம காப்பி பண்ணது எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் குரோம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ குரோம் ப்ரௌசர் இல்லை, எந்த ப்ரௌசராக இருந்தாலும் ஓகே தான், பெட்டர் குரோம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ குரோமை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு ஜிமெயிலில் சைன் இன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, ஒரு வாட் இஸ் ஒரு லிங்க் காப்பி பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம இப்போ இதில் சர்ச் பண்ணோம்னா ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இந்த பேஜ் தான் வந்து மைக்ரோசாஃப்டோடைய பேஜ். இதில் நம்ம சைன் இன் பண்ணணும் நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை. ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன ஜிமெயில் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ நம்ம நம்மளுடைய ஜிமெயிலையும் நம்ம பாஸ்வேர்டையும் வந்து இப்போ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் வந்து என்ன ப்ராப்ளம்னு காட்டும். இப்போ வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரி என்ன சூஸ் பண்ணிங்க. இது வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் சரியாகிடும், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க பாலிசி வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி தான் இந்த ப்ராப்ளமே. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பாருங்கள், சென்டோட கோடுன்னு இருக்குதா. ஸோ அங்கே கீழே சென்ட் கோடுன்னு கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு மொபைலுக்கு வந்து ஒரு கோடு வந்திருக்கும். அதாவது நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அந்த கோடுக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கோடு வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கோடு என்னன்னு சொல்லி டைப் பண்ணிடலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா வந்து பாருங்கள், இப்போ கோடு சப்மிட் பண்ணிடலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து அன்பிளாக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கண்டினியூ கொடுக்கணும். கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கும், இதுதான் முக்கியமானது, ஸ்டே சைன்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ கொடுத்தா தான் அதுக்கப்புறம் பின்னெல்லாம் நம்மளால் போட முடியும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங் என்ன ப்ராப்ளம், பின் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியல இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சைன் இன் ஆப்ஷனுக்குள்ளே போய் அதே மாதிரி விண்டோஸ் ஹலோ பின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி ஆட் கொடுக்கலாம். இப்போ வந்து ஆடுங்கிற ஆப்ஷன் தெரியுது. ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஆகலை, முதல்ல எரர் அதாவது வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இல்லை வந்து ஆல்பபெட்ஸ் எல்லாம் வேணும்னா இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் உங்களுடைய பின்னை வந்து என்டர் பண்ணி மறுபடியும் ஒரு ரீ என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பின்னையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களுடைய விண்டோஸ்க்கான பின்னை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வரையில் வந்து உங்கள் பிசி ஆன் பண்ணி கீழே வந்து நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் சைன் இன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பின்னை மட்டுக்கு டைப் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் பென்சில் டெக் யூடியூப் சேனல்.